டி நகரில் இருக்கிற சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தார். அங்கே சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதாக திட்டமிட்டிருந்தார். அதே மாதிரியே அங்கே புறப்பட்டு போனார். மகா பெரியவா நட யாத்திரையாக போய் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இளைஞன் அவர் முன்னால் வந்து நின்னான். நெத்திக்கு ஏதும் இட்டுக்காமல் அலங்கோலமாக இருந்த அந்த இளைஞன் வந்து நின்ன விதமே வம்படியாக ஏதோ பிரச்சனை செய்ய போகிறாங்கிற மாதிரி தெரிஞ்சுது. சுற்றி இருந்த பக்தர்களும் காவலுக்கு வந்திருந்த ஜவான்களும் அவனை தடுக்க பார்த்தா. ஆனால் அவன் அதையும் மீறி திமிரி கொண்டு வந்து பெரியவா முன்னால் நின்னான். பெரியவா அவனை பார்த்து புன்னகை புரிஞ்சார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சார சாமியார் நீங்கள் தானா என்று அவன் கேட்க, பெரியவா என்னை பற்றி விசாரிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ யார் என்னங்கிறத சொல்லு என்று அன்பாக கேட்டார். தன் பெயரை சொன்ன அவன், நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே, என்னை பற்றி நீ எதுக்கப்பா விசாரிக்கிற என்று பெரியவா கேட்க, இல்லை மடாதிபதினு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் ஊர் சுற்றுறதும் உபதேசம் பண்ணுறதுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். அதெல்லாம் உபயோகம் இல்லாத வேலைன்னு உனக்கு யார் சொன்னா என்று பெரியவா கேட்டார். கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போயாகணும் சொன்ன இளைஞன், இந்த மதம் கோட்பாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமியெல்லாம் யார் உண்டாக்கினாங்கன்னே தெரியல, கொஞ்சம் சத்தமாகவே முணங்கினான். பெரியவா ஒரு நிமிஷம் அவனை ஒத்து பார்த்தார். அவசரமாக உத்தியோகத்துக்கு போய்கிட்டு இருக்க போல இருக்கே என்று கேட்டார். பின்ன வெட்டியாவா சுத்த முடியும், மாசாந்திர உத்தியோகம்தான், கிண்டியில் ஆபீஸு அலட்சியமாக சொன்னான். ஓஹோ கிண்டியில் இருக்க உன்னோட அலுவலகம், அதுக்கு இந்த பாதையில் ஏன் போகிற தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா. பின்ன இதுதானே கிண்டிக்கு போகிற பாதை, இதில் தானே போக முடியும், அப்படியா இந்த பாதை கிண்டிக்கு போகிறதா யார் உனக்கு சொன்னா, இந்த பாதையை போட்டவால உனக்கு தெரியுமா, நல்லா கேட்டீங்க, இந்த பாதையில் தானே நான் தினமும் போயிட்டு வரேன், இதை போட்டவங்க யாருன்னு யாருக்கு தெரியும், என் முப்பாட்டங்க காலத்தில் யாரோ போட்ட ரோடு, பாதை சரியாக இருக்கிறதா தெரிஞ்சு போயிட்டு இருக்கேன் என்று அந்த இளைஞன் பதில் கூறினான். இளைஞனை பார்த்து புன்னகைத்த பெரியவா, இந்த பாதையை யார் போட்டதுன்னு உனக்கு தெரியாது, ஆனால் இது சரியான பாதை, இதில் போனால் எந்த இடத்துக்கு போகலாம்னு தெரிஞ்சிருக்கு, அதனால் நீ இந்த வழியாக போகிற, அப்படித்தானே? அட நான் சொன்னதையே எனக்கே திருப்பி சொல்கிறீங்க, நான் போகிறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்லை, யார் கிண்டிக்கு போகணும்னாலும் இதே பாதையைத்தான், யாராவது என்கிட்ட கேட்டாலும் இந்த வழியைத்தான் காட்டுவேன், கொஞ்சம் சிடுசிடுப்பாகவே சொன்னான் அவன். ரொம்ப சரியாக சொன்னேன், ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டுதுன்னா அந்த வழியாக தானே போவேன், மற்றவாளுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழிகாட்டுவேன் இல்லையா, அதைத்தானே நானும் பண்ணுறேன், இந்த மதம் சாஸ்திரம் ஆசாரம் அனுஷ்டானம் இதையெல்லாம் யார் உருவாக்கினாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் சரியான இடத்துக்கு போகிறதுக்கான பாதைன்னு எனக்கு முன்னால் இருந்தவ வழிகாட்டியிருக்கா, அதை நம்பிண்டு நான் போகிறேன், அதையே மற்றவாளுக்கும் வழியாக காட்டுறேன் என்று அமைதியாக சொல்லி முடித்தார் பெரியவா. சட்டென்று அந்த இளைஞன் நடு ரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே சாஷ்டாங்கமாக பெரியவா காலில் விழுந்து வணங்கினான். என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாதனமாக உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான். பலகாலம் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி வந்து பரமாச்சாரியாலை தரிசனம் பண்ணுறது வழக்கமாக வச்சுண்டு இருந்தான் அந்த இளைஞன். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்யும். ஏற்கனவே செய்த நண்பர்களுக்கு நன்றி.